dippin', still dippin'. Never tryna be stoking on me. One second priyane, still dippin', still dippin'. Sikam priyane anudinamavan seidanam magan analpave manam marakumo anudinamavan seidanam magan analpave manam marakumo sudarallo pavakubathil kidanna naminnu parande vaagdatha sudarallo sudippe sudippen devasaname sudigulinne vasikkum priyane sudippe sudippen
அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை துதிக்க நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரா 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 சோத்ரா. இந்த வருஷம் பிறக்கும் போது கர்த்தர் நமக்கு தந்த அருமையான வாக்கு தத்துவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. இந்த வருஷம் துவங்கும் போது கர்த்தர் நமக்கு தந்த நல்ல புத்திமதிகளுக்காக ஆலோசனைகளுக்காக எச்சரிப்புகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
கர்த்த நமக்கு தந்திருக்கிற இந்த பரிசுத்தவான்களின் ஐக்கியத்துக்காய் ஸ்தோத்திரிப்போம். கர்த்த நமக்கு தந்திருக்கிற சத்தியங்கள் வெளிப்பாடுகளுக்காய் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய பரிசுத்தத்தின் பங்காளிகளாய் மாறும்படியாக கர்த்த நமக்கு தந்த அருமையான சிட்சைகளுக்காய் ஸ்தோத்திரிப்போம். நான் சின்ன பையனா இருக்கும்போது துபாயில் இட்லி விற்கும்போது அந்த இட்லி சென்னையில் தான் செய்வாங்க. இங்கே காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு அதை செஞ்சு அது ஃப்ளைட்டில் அனுப்பி 7 மணிக்கு அங்கேருந்து விற்க ஆரம்பிப்பாங்க. அது என்ன டைமிங் சரியாக தெரியல, ஆனால் அப்படி 7 மணிலேருந்து அங்கே இறக்கிடும், அங்கேருந்து விற்பாங்க. இப்போ அங்கே ஹோட்டல்ஸ் இருக்குது. அப்போ அதுபோல் இன்றைக்கு நமக்கு கிடைக்கும்படியாக பரலோகம் இப்பொழுது காலையதோறும் புதிதாக இருக்கிற கிருபையை பேக் பண்ணி கொண்டு இருக்கிறது. காலையில் நமக்கு கிடைக்க வேண்டிய வார்த்தை உண்டு, எத்தனை பேர் அதை பெறாங்கன்னு தெரியல. பைபிளை திறந்து படித்தா அங்கே நமக்கான ஒரு வார்த்தை அங்கே இருக்கும். முழு அதிகாரத்தை படித்தாலும் எனக்காக அங்கே ஒரு மன்னா மறைந்து இருக்கிறது. அந்த மன்னாவை பொறுக்கி அந்த ஆத்மாவுக்கு ஆகாரமாக மாற்றிக்கொள்வது என்னுடைய கடமை. 3ஆம் தேதி சாயங்காலம் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, பைபிள் கண்டிப்பாக நம்ம டெய்லி படிக்கணும். இந்த ப்ரீசிங் முடிச்சுட்டு போய் கொஞ்சமாவது பைபிள் படிச்சுட்டு நம்ம போகணும். ஒரு நாளுக்கு நம்ம அரிய வைக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை நம்ம முறைப்படி காலையில் தான் படிக்கணும். ஏன்னா காலையில் அந்த ஆகாரத்தை பெறணும், மைண்டு க்ளீனாக இருக்கும். நாளினுடைய குப்பையை சேர்த்த பிறகு அதுக்கப்புறம் பைபிள் படித்து அந்த குப்பை கடல போய் எங்கே மறைஞ்சிடும், இந்த வசனம் மறந்துடுவோம். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் காலையில் மண்ணா பொழியப்பட்டது. சூரியன் படும்போது அது அப்படியே கரைஞ்சிரும். அடுத்து சூரியன் படுகிறது வந்து இந்த நாளின் பாரம் பெருகும் போது. அங்கே எங்கேயும் பேசிட்டு வார்த்தை கேட்க டைம் இல்லாமல் போயிடும். அதனால காலையதோறும் நமக்காக கர்த்தருடைய வார்த்தை
பேக் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். கர்த்தர் அவருடைய கிருபையை பேக் பண்ணி கொண்டிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ரா 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 சபைக்கு வந்து கொண்டிருக்கிற எல்லா புதிய ஆத்மாக்களை கர்த்தர் ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். இன்னும் அநேக புதிய ஆத்மாக்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரா ஜோத்ரா ஜோத்ரா ஜோத்ராம் சோத்ரா ஜோத்ரா ஜோத்ரா ஜோத்ராம் சோத்ரா ஜோத்ரா ஜோத்ரா ஜோத்ராம் சோத்ரா ஜோத்ரா 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 ஜோத்ராம். நம்முடைய சபைக்கு இந்த நாட்டில் வராமல் பின்மாற்றத்திற்குள் போயிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சந்தித்து கொண்டு வர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. அண்மையில் லிஸ்டில் இருந்ததான சில விசுவாசிகள் இடம் மாறி வேற சபைகளுக்கு போயிருக்கிறார்கள். வேற சபைகளில் இருந்தவர்கள் சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா சோத்ராம் 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 சோத்ரா 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 சோத்ரா. முழு இஸ்ரவேலுக்கு ஒரே ஒரு ஆலயம் தான் இருந்தது, அதுதான் எருசலேமில் இருந்தது. அப்போ ஆனால் அது போக சில சிறு சிறு இடங்களில் அவர்கள் கூடி வேதம் வாசிப்பார்கள், கர்த்தரை தொழுது கொள்வார்கள். அதற்கு பேர் இங்கிலீஷில் சினகாக்னு சொல்லுவாங்க. தமிழில் சினகாக் என்ன? தமிழில் அதுவும் தேவாலயம் தான். தமிழில் பேர் தேவாலயம். அது அர்த்தம் என்ன தெரியுமா? மவுண்ட் ஃபெய்த்தும் ஒரு தேவாலயம் தான், உங்களுடைய வீடும் தேவாலயம் தான். அப்போ உங்களுடைய வீட்லேயும் பிரேசிங் நடக்கணும் காலையில் காலையில். நான் வேலூருக்கு போகும்போது அங்கே வேலூர் ஊரை சேர்ந்த ஒரு அம்மா சொன்னாங்க, எப்படி உலகத்தின் ஏழு அதிசயங்கள் இருக்கிறதோ அதே போல் வேலூர்னு ஏழு அதிசயங்கள் இருக்குது. தண்ணீர் இல்லாத நதி, போலீஸ் இல்லாத போலீஸ் ஸ்டேஷன், சிலை இல்லாத ஆலயம், அப்படின்னு ஏழு அதிசயங்கள் இருந்தது. அதுபோல் நம்முடைய சபை நம்முடைய வீடுகள் தேவன் இல்லாத ஒரு கோயிலாக இருக்கக்கூடாது. தேவன் தங்கும் இடமாக இருக்க வேண்டும் என்றால் அந்தி சந்தி வழிகள் செலுத்தப்பட வேண்டும். அதனால் நம்ம எல்லாருடைய வீடுகளில் அஞ்சு மணிக்கு அல்ல, ரெண்டு பேர் அல்ல, கால் மணி நேரத்துக்கு அல்ல, நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு மணி வரைக்கும் ஸ்தோத்திரம் நடக்கணும். எல்லோரும் சின்ன குழந்தைகள் தவிர சிறு பிள்ளைகளும் எழும்பணும், அவளை பழக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஆண்டவர் கிருபை கேட்கணும். இல்லை அது பின்னாடி நமக்கு நஷ்டமாக மாறும். இதுதான் நம்முடைய பாதுகாப்பு, இதுதான் நாம் பெற்ற கனம். அந்த கர்த்தரை உயர்த்துகிற துதிகளை பற்றி இப்பொழுது வாசிக்க வேண்டாம்,
வீட்டுக்கு போய் வாசிங்க 149 ஆம் சங்கீதத்தில் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்களுக்குரியது. அதனால நாம் இங்க வந்து ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை நோக்கி சொல்லணும் இல்லையா, இது ஒரு கணம். அப்ப அந்த கணம் நம்முடைய வீடுகளிலும் காணப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. நம்முடைய புறம்பான மனுஷன், அதாவது நம்முடைய உடம்பு, நம்முடைய சரீரம் டயர்டாக இருக்கும், லேட்டாக படுத்திருக்கும், அது காலில் எழும்ப என்னால் ரொம்ப முடிய சர்க்கரை வியாதி இருக்குது, ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு இதெல்லாம் பேசும். அப்படி பேசினாலும் இதை எழுப்புகிற கடமை நமக்கு தான் இருக்கு. இந்த புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷனை பாதிக்க விடக்கூடாது. பிரேசிங் எழும்பாட்டா உடம்பு தூங்கும், ஆத்மா பாதிக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன்தான் நித்திய வாசி, அது நித்தியமாக இருக்க போகுது. அது படுத்துரும், அது சிக்காயிடும், அது தேவனை விட்டு விலகிடும், அது பாதாளத்துக்கு போயிடும். அப்படி விடலாமா நம்முடைய உடம்பை? அதனால் புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷனோடு பேச விடக்கூடாது. உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷனோடு பேசி எழும்ப முடியாய் கிருபை பெருக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ரா 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 சோத்ரா 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 சோத்ரா. இந்த மாதத்தினுடைய நம்முடைய ப்ராஜெக்ட் குறிப்பு, கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய செயலில் கொண்டு வர வேண்டும். அது வெறும் ஒரு வார்த்தையாக ஒரு தத்துவமாக மாறிவிடக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை கவனிக்க முடியாதபடிக்கு மவுண்ட் ஃபேத்தோமில் ஒரு பிசாசு இருக்கு. நிறைய பேர் கேட்குறாங்க, ஆனால் நிறைய பேர் கேட்கறது இல்லை. நிறைய பேர் கேட்க ட்ரை பண்ணுறாங்க, அது நீராவியாக மாறி போகுது, இவாப்ரேட் ஆகுது, மறந்து போகிறோம். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கவும், நினைவில் வைக்கவும், தியானிக்கவும், அது வாழ்க்கையை மாற்றவும் கிருபை பெருக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. நம்முடைய கவனத்தை சிதறடிக்கிற வல்லமைகள் சிதறடிக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. இப்பொழுது நாம் பாடினோம், சத்துருவின் சதிவினைகள் முற்றிலும் முறியடித்தாரும். அப்போ இந்த வருஷத்துல உங்களுக்கு விரோதமா, எனக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா எத்தனையோ பிசாசுடைய சதிகள் இருக்கும். போன வாரம் கூட நம்ம அந்த கேட்டில் இருக்க அந்த பால் வைக்கிற பேக்கில் காலையில் பால் எடுக்க போனால் அங்கே எலும்பிச்சம் பழம், தகுடு, குங்குமம் இந்த மாதிரிலாம் இருக்குது உள்ள பேக்கெட்டில் வச்சுருக்கிறோம். யார் வச்சாங்க, ஏன் வச்சாங்க தெரியல. ஆனால் என்ன பண்ணலானும் எது செய்தாலும் கர்த்தர் முற்றிலும் முறியடித்தார் என்ற வார்த்தையின்படி இந்த எல்லா ஆயுதங்கள் வாய்க்காதே போக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ரா 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 சோத்ரா 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 சோத்ரா
சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா பைபிளில் ஒரு வசனம் உண்டு, கர்த்தரை தேடத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அதற்கு பதிலாக வேற ஒரு வசனம் உண்டு, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்போது காலையில் நம்ம ஒரு விதத்தில் சோத்ர 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 இப்படி பண்ணும்போது போர் அடிக்கும். ஆனால் தேவனை மனதில் வைத்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சோத்ர சோத்ர சோத்திரம்னு சொல்லிட்டு வெறும் சோத்திரத்தை செலுத்தினா அது பேர் டெட் பாடி, வெறும் உடம்பு தான். ஸ்தோத்திரத்துக்கு பின்னாடி ஒரு எழுச்சி இருக்குது, அதுதான் அந்த ஸ்தோத்திரத்துடைய ஆத்மா. ஸ்தோத்திரத்துக்கு பின்னாடி ஒரு மனசு இருக்குது, அதான் தேவனை பற்றி நினைவு. இந்த ரெண்டு சேர்த்து சோத்திர சோத்திர சோத்திரம் சொல்லும்போது அந்த ஸ்தோத்திரம் ஜீவனுள்ளதாக மாறும், தூக்கம் வராது, போர் அடிக்காது. ஏனென்றால் ஒருவரை நான் நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், ஒருவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்போது அவர் தான் என்னுடைய ஜீவன். அப்போ நமக்கு துதிப்பதுக்கு சலிப்பு வராது. அதனால் நம்முடைய பாரம்பரிய துதிகள் எல்லாம் மாறணும். நம்முடைய நமக்கு எப்படி ஆவியாத்தும் அசரீரம் இருக்கிறதோ நம்முடைய ஸ்தோத்திரத்துக்கும் ஆவியாத்தும் அசரீரம் இருக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. இப்பொழுது நாம் ஒரு நிமிடம் சிலுவையை தியானிக்க போகிறோம். கல்வாரி மலையில் சிலுவையின் மேல் இயேசு தொங்குகிறதான அந்த காட்சியை கண்களை மூடி தியானிக்க போகிறோம். அதில் ஒரு பெரிய சக்தி இருக்கு. அதை நாம் தியானிக்கும் போது நம்முடைய மனது காலையில் சுத்திகரிக்கப்படுகிறது. நம்முடைய அன்பு தேவனுக்கு சத்துருக்களாக இருந்ததான நாம் அவரை நேசிக்க ஆரம்பித்தது அந்த காட்சியின் மூலமாக தான். நான் ஒருவரை அடித்தேனே, ஒருவரை நான் சிலுவையில் அறைந்தேனே, எனக்கு அந்த அந்த சுற்றியலை கொடு, நான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு என்று அவரை அடிக்க போனேனே, அவர் எனக்காக தான் மறிச்சாரா, நான் அவங்க சாகக்கூடாது, தொங்கக்கூடாது, பாதாளத்துக்கு போகக்கூடாது என்று எனக்காக ஜீவன் விட்டாரா என்று உணர்வு வரும்போது அன்றைக்கு நம்முடைய கடினமான உள்ளம் உருகுகிறது, உருகினது. அன்றிலிருந்து ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதல் என்று சொல்வது இன்றைக்கோ பெற்ற அனுபவம் அல்ல, அது அன்றாட அனுபவம். அன்றைக்கு மனம் திரும்ப ஆரம்பித்தது நான் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் அந்த மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். இன்றைக்கும் கல்வாரியை நோக்கும்போது ஒரு சொட்டு கண்ணீராவது நம்முடைய கண்ணிலிருந்து வர வேண்டுமே. அன்பிருந்தால் நமக்காய் ஜீவனை கொடுத்த நம்முடைய நாயகன் இயேசுனுடைய சிலுவையில் தொங்குகிற அந்த காட்சியை ஒரு நிமிடம் தியானிப்போம். நேற்று வேத பாடத்தில் ஒரு குறிப்பை சொல்ல மறந்துவிட்டேன். அந்த சூலமித்தியால் மணவாட்டி மணவாளனுடைய மடியில் படுத்து கொள்ளும்பொழுது அவருடைய இடது கை அவருடைய தலையை தாங்கினது, வலது கை அவரை அணைத்து கொண்டது. இதை பற்றி நம்ம படித்தோம். இந்த கல்வாரி தியானம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கிறது. அப்படி அவள் படுத்து கொண்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்துதான எருசலேம் குமார்த்திகளை பார்த்து இந்த நேர்ஸை சொல்லுகிறார், அவளை எழுப்பாதே, அவள் எழும்பும்போது எழும்பட்டும். அப்படி
இந்த சிலுவை தியானம் ஆண்டவருடைய மடியில் படுத்து ஆண்டவரை நினைக்கிற அது ஒரு தூக்கம் என்று சொல்வது ஆவிக்குரிய ஜீவத்தில் ஒரு கெட்ட காரியமாக இருக்கலாம். ஆனால் இது நல்ல தூக்கம், இது தேவனுக்குள் மயங்குகிற தூக்கம், இயேசுக்குள் மனவானலுக்குள் மயங்கி இளைப்பாருகிற தூக்கம். இப்படி சிலுவை தியானத்தில் அநேக முறை நான் கவனித்த ஒரு காரியம், சில நேரங்கள் அப்படி அல்ல அநேக முறை கவனித்த காரியம், இப்படி சிலுவை தியானிக்கிற அந்த டைமில் ரோட்டில் ஒரு கார் சத்தமும் கேட்காது, வானத்தில் ஒரு ஏரோப்ளைன் பறக்காது, இப்போல்லாம் முடித்த பிறகு தான் பறந்துச்சு பாருங்க மேலே. அப்போ அந்த டைமில் ஆண்டவர் என் மனவாட்டி என் பிரிய எனக்கு பிரியமானவள் அவள் என்னுடைய மடியில் படுத்து கொண்டு இருக்கிறாள், யாரும் சத்தம் போடக்கூடாது, முழு பூமி மௌனமாக இருக்க கடவுது என்று சொல்லுகிறது போல தேவன் இந்த தியானத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் காலைதோறும் அவரை தியானிக்க அந்த தியானம் இனிமையாக மாற, அந்த தியானம் நம்முடைய மனதை கழுவ, அவருடைய அன்பு நமக்குள் காலைதோறும் புதுப்பிக்கப்பட கர்த்தர் இந்த தியானத்தை நமக்கு பலப்படுத்தி தர வேண்டும். அதிகாலை நேசரை சந்திக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அதிகாலை மனவாளனை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். இன்று காலையில் நம்முடைய நேசரை நாம் பார்த்து விட்டோம், சந்தித்து விட்டோம். Thank you, Jesus. Oh, Riyama Shaba Katina Karamania Ramosia. Hirama Shaba Katina Ribasina. Yes, yes. Totram, yes, yes. Jesus. Hirama Kara. Shirama Katina. Shira Maria Kalama Karatre. Thank you, Lord. Yes, yes. Totram, Jesus. Yes, yes. ஸ்தோத்ரம் யேசுவே, ஸ்தோத்ரம் யேசுவே. வசந்த கால சுவிசேஷத்தின் வாசனை வீசிடுது, வசந்த கால சுவிசேஷத்தின் வாசனை வீசிடுது. உன்னத பாட்டு இப்ப வாசிக்க வேண்டாம், உன்னத பாட்டு மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. முதல் வசனம் சொல்கிறது அவரை தேடினேன் அவரை கண்டுபிடிக்கவில்லை, அடுத்த வசனம் சொல்கிறது அவரை தேடினேன் அவரை கண்டுபிடிக்கவில்லை, நாலாம் வசனம் சொல்கிறது அவரை தேடினேன் அவரை கண்டுபிடித்தேன் என்னுடைய அறைக்குள் அவரை இழுத்து கொண்டு வந்தேன். அதுபோல நாம் உடல் ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆரம்பத்தில் தூக்க மயக்கத்தில் தூக்கத்தில் நஷ்டப்படுத்தி இருக்கலாம், ஆனால் அவரை தேடினோம் கண்டுபிடிக்கவில்லை, தேடினோம் கண்டுபிடிக்கவில்லை, ஆனால் இப்பொழுது தேடினோம் கண்டுபிடித்து இருக்கிறோம், அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ர
அவரை விடாதீங்க, அவரை பிடிச்சிட்டோம் வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க, அவரை ஆபீஸுக்கு கொண்டு போயிடுங்க, காலேஜ் ஸ்கூலுக்கு கொண்டு போயிடுங்க, பிரச்சனை இருக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுங்க, விடாதீங்க. அவரை என் அறைக்கு நான் கொண்டு வந்தேன், அவரை வந்து காவலாளராக கொண்டு போகாதீங்க, பரிகாரியாக கொண்டு போகாதீங்க, நேசராக கொண்டு போங்க, அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் மாறுவார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 சோத்திரம் 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 சோத்திரம். சபை நடத்துப்புக்காரரை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். முழு உலகத்தில் உள்ள எல்லா ஊழியக்காரரை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். முழு உலகத்தில் உள்ள எல்லா விசுவாசிகளை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். முழு உலகத்தின் ரட்சிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். நம்முடைய சிறையிருப்பை மாற்றக்கூடிய, இந்த உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்கக்கூடிய பெரிய எழுப்புதலின் மழையை கர்த்தர் நம் மத்தியில் ஊற்ற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் 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 சோத்ரம். நம்முடைய பிரயாணங்களில் கர்த்தர் கூட இருக்க வேண்டும். ஆபத்துகள் விபத்துகள் வரக்கூடாது. பிசாசு எந்த விதத்தில் நம்மை தொடக்கூடாது. இந்த ஆபத்துகள்லாம் சினத்தில் பிசாசு ஆர்கெஸ்ட்ரேட்டட் பை த டெவல், பிசாசினால் உருவாக்கப்பட்டது. ஒரு மந்திரவாதி என்கிட்ட சொன்னார், ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கும் வந்தார் அவர். அவர் சொன்னார், சில நேரத்தில் நம்ம வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கோம், நாய் திடீர்னு ஓட்டும் இடையில, இதெல்லாம் பிசாசு பண்ணுற வேலை. ஏன்னா அந்த நாய் மேலே ஒரு பிசாசு உட்காந்துட்டு இருக்கோம், அதுதான் ஓட்டம் அந்த நாயை, ஆக்சிடென்ட்ல நம்ம விட வைக்கிறதுக்காக. ஆகையால் கர்த்தர் நம்முடைய பிரயாணங்கள் கூட இருக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ர. நம்முடைய ஜனங்கள் இருக்கிற வேலைகளில் படிப்புகளில் கர்த்தர் கூட இருக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ர. இந்த வருடத்தில் இங்கே நடக்க போகிற எல்லா கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். So
சோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணி நான் முடிக்க போகிறோம். இப்பொழுது வியாதியாக இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டும். யாரையும் இந்த வியாதிகள் தொடாதபடிக்கு கர்த்தர் இயேசுன் ரத்தம் இந்த 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 சங்கார தூதன் அல்ல இந்த வியாதியின் தூதனிடத்திலிருந்து கர்த்தர் நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரா 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 சோத்ரம் 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 சோத்ரா 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 சோத்ரம் 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 சோத்ரா 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 சோத்ரம் 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 சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா சோத்ரா சோத்ரம் இன்றைக்கு நடக்க போகிற எல்லா கூட்டங்கள் ஜெபங்கள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய். ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா சோத்ரா சோத்ரம் சோத்ரா 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 வருகை நம்பிக்கையினால் பெருகும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 ஹல்லேலூயா. ஜெபமனு அன்பின் தேவனை நிலவிலைக்காக நன்றியோடு மெற்றிருக்கிறோம். அந்த அதிகாலையில் ஆண்டவரே சாமி நம்முடைய முகத்தை நாங்கள் தேடவும் நம்முடைய சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் இந்த காலையில் எங்களுக்கு அடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு மெற்றிருக்கிறோம். நம்முடைய நாமத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் துதிக்க எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதற்காக சூத்திரம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இன்றைக்கு ஆயத்தப்படுத்தினா அந்த கிருபையை நாங்கள் அனுபவிக்க அதை பெற்றுக்கொள்ள உம்மிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள அந்த காலை வேலையில் எங்களுக்கு கிருபை தந்தி ஆண்டவரே அநேக சூத்திரத்தினால் எங்களுடைய கிருபை அதிக அதிகமாக பெருகு அந்த காலை வேலை உதவி செய்த அப்படின்னு நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உண்மை தியானிக்கவும் ஆண்டவரே நம்முடைய அன்பை நாங்கள் அந்த காலை வேலை ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அறிந்து கொள்ளவும் கிருபை தந்து அப்படின்னு ஆசோத்திரம் பூர்ண அன்பு இந்த பகல் காலம் எங்களை ஆண்டவரே சரியான விதத்தில் வழிநடத்தும்படியாக முடித்து வேண்டிக்கிறோம். ஆண்டவரே எந்த விதத்திலையும் ஆண்டவரே உண்மை விட்டு நாங்கள் ஒரு நிமிடம் கூட விலகாதபடி உண்மை முழுமையாக இந்த பகல் காலம் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். இன்றைய நாள் உள்ள ஊழியம் தேவன் கூட இருக்க கர்த்தர் உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி உங்களை திருக்கத்தில் ஒப்படைக்கிறோம். பகல் காலம் தேவ சமூகம் எங்களை முன்னுமீனமா நடத்தட்டும். இயேசு நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஆமென்.